தினம் ஒரு தீபத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கிற வேத வசனம் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் தானியேல் 6:16 என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார் இங்க தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் தரியு அரசாண்ட அந்த ராஜ்ய பாரத்திலே இங்கே தானியேல் என்பவன் இருக்கிறான் பாருங்க தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று அந்த தரி ராஜாவுக்கு தெரிந்திருந்தது பாருங்க ஆமாங்க நீ இடைவிடாமல் ஆராதிப்பாயானால் உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை ஒரு புரட்சாதி ராஜா அவன் அறிந்து கொண்டான் அப்படியானால் நாம் இடைவிடாமல் ஆராதிப்போம் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் உங்களை தப்புவிப்பார் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 91:3 வாசிக்கிறோமே ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய தேசம் பலவிதமான பாழாக்கும் கொள்ளை நோய்களை கண்டு கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட 5வது அலை 6வது அலை 7வது அலை என்று வந்தாலும் கூட அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதும் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருந்தார்கள் அதில் 400 வருஷம் அடிமையாக இருந்தார்கள் அப்பொழுது மோசே வந்து கேட்குறான் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொல்லி ஆம்பிரியமானவர்களே நீங்கள் ஆராதிக்க எழும்பும்போது எகிப்தின் வல்லமையிலே கர்த்தர் உடைப்பார் ஆகவே நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டு வருங்கள் நிச்சயமாய் உங்களை இனி வருகிற எல்லாம் பொல்லாப்புக்கும் தீங்குகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் என் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்புவித்து நடத்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ